எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா தளபதி 67. ஸோ இந்த ஒரு மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலும் சரி, ஸோ எல்லாத்துலேயும் செம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு மூவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிடச்சிருக்கிச்சிங்களா. ஸோ இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஷூட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்காக அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தாங்க வச்சிங்களா. ஸோ இப்போ அந்த ப்ரோமோ ஷூட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலாக ஒரு நியூஸ் சேனல்லையும் சரி நிறைய வெப்சைட்லையும் சரி இந்த ஒரு ப்ரோமோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வச்சிங்களா. ஸோ இந்த படம் நம்ம லோகேஷ் அவரோட டைரக்டர், நம்ம தளபதி விஜய், அதே போல் த்ரிஷா, சஞ்சய் தத், அர்ஜுன், மிஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார் கேஸ்ட்லாம் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ நம்ம சாண்டி மாஸ்டரும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிற வச்சிங்களா. நம்ம செவன்த் ஸ்கிரீன் லலித் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணுறாரு வச்சிங்களா. இந்த ப்ரோமோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம விக்ரம் படத்தை பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி இது பண்ணாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் வச்சிங்களா. ஸோ ஒரு பெரிய வீடு ஒன்று காட்டுவாங்க. ஸோ அதில் நம்ம தளபதி இருக்கிற மாதிரியும் ஸோ ஒரு பெரிய ஒரு டேபிள் மேலே வந்து பார்த்தோன்னா நிறைய சாக்லேட் இருக்கிற மாதிரியும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து டேபிளுக்கு அடியில் கத்திகள் இருக்கிற மாதிரியும் ஸோ 100 அடியாட்கள் வந்து ஒடியற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம தளபதி லாஸ்ட்டாக வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோமோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அபிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஒரு கன்ஃபார்மும் ஆயிருக்குச்சிங்களா. ஏன்னா விக்ரம் மூவியும் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு டேபிள், ஸோ அது மேலே நிறைய சாப்பாடு பிரியாணி அதெல்லாம் இருக்கும். ஸோ கீழே 2 கத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம கமல் சார் வந்து விசிறி அடிச்சுட்டு ஸோ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க வச்சிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் இந்த தலைமை 67 ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோ எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிப்பர் 3rd அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அது மாதிரி சான்சஸ் இருக்குச்சிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ வேறு ஒரு டீட்டெயில் வேறு காசு செஞ்சுப்போம். ஹேவியா நெக்ஸ்ட் டே.